வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம செம்ம ஈஸியான செம்ம ஹெல்த்தியான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட் ரைஸ் பாயசம். இந்த ரெட் ரைஸ் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒரு ஒரு ஸ்பூன்லேயும் உங்களுக்கு நல்ல தேங்காவோட பைட், முந்திரி பருப்பு, திராட்சையோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ஹெல்த்தியான சிகப்பரிசி பாயசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அரை கப் அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி கலைஞ்சிக்கோங்க. கலைஞ்ச அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வைக்கலைனாலும் ஒரு 6-7 ஹவர்ஸாச்சும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், சீக்கிரமே குக் ஆகிடும். ஊர்ன இந்த ரெட் ரைஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எய்தர் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா மையாக வேக வச்சுக்கலாம். இல்லைனா டைரெக்டாக ஒரு வானலியில் தண்ணி போட்டு நம்ம ஓப்பன் குக்கிங் மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சதுனால நேரையே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். அது கொதிக்க கொதிக்க ஒரு 15-20 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். வெளி தோல் வெடித்து உள்ளே இருக்கிற வெள்ளை கலர் அரிசி வெளியே வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரினா உங்களுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். வெந்த இந்த சிகப்பரிசி சாதத்தை நல்லா கரண்டியோட பேக் சைடோ இல்லைனா மத்து வச்சு மசிச்சு விட்டுருங்க. ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்ம வெள்ளத்தை உருக்கிக்க போகிறோம். ஒரு 3/4 கப் வெள்ளத்தை 1/2 கப் தண்ணியில் உருக்கிக்கோங்க. அதாவது லைட்டாக ஹீட் கொடுத்தாலே போதும், வெள்ளம் உருகிடும். எந்த கம்பி பதமும் வர வேண்டாம். நம்ம வெள்ளத்தை உருக்கினதே வடிகட்டி அதில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். உருக்கின இந்த வெள்ளத்தை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி நம்மளோட இந்த மசிச்ச சாதத்தில் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை இந்த சிகப்பரிசி சாதத்துக்கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-8 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கும் போது உங்களுக்கு வெள்ளத்தோட ஒரு பச்சை வாசனை இருக்கு இல்லையா, அது போயிடும். ப்ளஸ் இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது நம்ம சாதத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி நல்லா ஒரு திக்கான க்ரீமியான பாயசம் கிடைக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வெள்ளமும் நல்லா ஷைனியாக மாறிடும். இந்த ரெட் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஸோ கேன்சருக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, இன்னும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ரெட் ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டி ரஸ்டிக் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ இது கொதிச்சுட்டே இருக்கும் போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் உருக்கிக்கோங்க. உருகின நெய்யில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பற்களை நல்லா வறுத்துக்க போகிறோம். தேங்காவை நல்லா தின்னாக சிப்ஸ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும். கை விடாமல் தேங்காய் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கலர் கிடைக்கும், கடிக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பாயசத்துக்கு இந்த தேங்காய் தாங்க ஒரு மேஜர் ஃப்ளேவர் கிவர், ஸோ அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதே சமயம் தேங்காய் ஓவர் ரோஸ்ட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க, ஓவர் ரோஸ்ட் ஆச்சுன்னா கசந்து போயிடும். ரோஸ்டான தேங்காவை தனியாக ஒரு கப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய்க்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கிற முந்திரி பருப்பை இதே நெய்லேயே கோல்டன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறின முந்திரி பருப்பை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தபடியாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம திராட்சை வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரும்போது அதையுமே இந்த நெய்யோடு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் தேங்காவை கொதிச்சிட்ருக்கிற இந்த சாதம் வெள்ளம் மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ராவாக வறுத்த நெய் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே இந்த பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தியான சிகப்பரிசி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காலப்போக்கில் நம்ம இதை மறந்துட்டோம். ஸோ சிகப்பரிசி சாதமாக பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் அதை சாப்பிட விரும்புறதில்ல. இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் நெய்யோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஸ்வீட்டுங்கும் போது நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் மேலே அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாயசத்தில் நம்ம பருப்பு பால் எதுவுமே சேர்க்கலை. வெறும் சிகப்பரிசி, முந்திரி, திராட்சை, தேங்காய், ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.